Thank you.
ஆத்மார்த்தம் அஜானம் அகர்ஷம் வெளில போனதுனால right.
Yeah.
தென்புதியை தாமிரபரணி பாய்ந்தோடும் கரையில் உள்ள அருள்தரும் நெல்லைப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு பழமையானது. இந்த திருக்கோயிலில் இப்பொழுதுதான் ஒரு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகம் நடந்து அடுத்து ஒரு தேரோட்டம், அடுத்து இந்த ஆடிப்பூர கட்டளை அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பு விழாவிலே எங்களுடைய விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பாக தமிழ்நாடு விஸ்வகர்ம சமுதாய நெல்லை நகர கிளை ஏற்று நடத்துகிறது இந்த வளைகாப்பு விழாவை. ஆண்டுதோறும் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் தொடர்ந்து செய்வோம். அம்பாளுக்கு அம்பாள் இந்த நெல்லை நகரிலே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். எங்களுக்கு எங்கள் மக்களுக்கும் எல்லா தொழிலும் எல்லா செல்வமும் பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக எல்லா சங்கங்களும் சேர்ந்து தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கத்தினுடைய நெல்லை நகர கிளையின் சார்பாக சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், இன்னும் தொடர்ந்து செல்வோம் செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ராஜாமணி, நெல்லை மாவட்ட மகாஜன சங்கம் மத்திய சங்க தலைவர். திருநெல்வேலி அருள்மிகு அருள்தரும் காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் திருக்கோயில் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆடி மாதத்தில் ஆடிப்புற வளைகாப்பு அம்பாளுக்கு நடைபெறுவது, அதுவும் ஒன்பதாம் திருநாள் கட்டளை விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஒன்பதாம் திருநாள் விஸ்வகர்ம சமுதாய கட்டளையை தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கத்தின் திருநெல்வேலி நகரக்கிளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. இது தொடர்பான செய்தியினை நீங்கள் தொகுப்பு மூலமாக பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். வருங்காலத்தில் இதன் மூலமாக விஸ்வகர்ம மக்கள் அனைவரும் பயன்பெற்று ஒன்றுபட்டு சமுதாய ஒற்றுமைக்காக அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். ஜி மாரிமுத்து, மாவட்ட செயலாளர், நெல்லை மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு விஸ்வகர்ம மகாஜன மத்திய சங்கம்.